செப்டம்பர் மாதம் 16 நாள் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தை உருவாக்கினார் வில்லியம் டியூரண்ட். வில்லியம் கிராபோ டியூரண்ட் 2000 டாலர்கள் முதலீட்டில் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் ஜெனரல் மோட்டார்ஸ் என்ற ஹோல்டிங் கம்பெனியை உருவாக்கினார். 1886 குதிரை வண்டிகள் தயாரிக்கும் நிறுவனத்தை தொடங்கிய டியூரண்ட் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய குதிரை வண்டி தயாரிப்பு நிறுவனமாக அதை உயர்த்தினார். ஒரே வகையான குதிரை வண்டியை ஒரு சிலருக்கு மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக பல வகையான குதிரை வண்டிகளை பல தரப்பட்ட மக்களுக்கும் விற்றதால் அவருடைய நிறுவனம் முதல் இடத்தை பிடிக்க முடிந்தது. கார்களை பெரிதும் விரும்பாத டியூரண்ட் தனது மகளை கார்களில் பயணம் செய்யக்கூட அனுமதிக்கவில்லை. காரணம், கார்கள் சத்தம், துர்நாற்றம் மற்றும் ஆபத்தை ஏற்படுத்துவது என எண்ணினார். அமெரிக்காவில் அந்த காலகட்டத்தில் 45-க்கும் மேற்பட்ட கார் தயாரிப்பு நிறுவனங்கள் இயங்கி வந்தன. ஆனால் பெரும்பாலான நிறுவனங்களால் லாபம் ஈட்ட முடியவில்லை. பலவீனமான நிறுவனங்களை கார் தயாரிப்பில் இருந்து வெளியேற்றிவிட்டு மற்ற நிறுவனங்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்க எண்ணினார் தொழிலதிபர் பெஞ்சமின் பிரிஸ்கோஸ். டியூரண்ட்டுக்கு இந்த யோசனை பிடித்திருந்தது. அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து ஒரே மாடல் காரை தயாரிப்பதற்கு பதிலாக பல வகையான கார்களை தயாரிப்பதற்காக ஜெனரல் மோட்டார்ஸ் என்ற ஹோல்டிங் கம்பெனியை உருவாக்கினார். ஜிஎம் தொடங்கி 2 ஆண்டுகளிலேயே 30 நிறுவனங்கள் அதன் கீழ் வந்தன. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1963 செப்டம்பர் மாதம் 16 ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியா உருவானது. மலாய் தீபகற்பத்தில் 14ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியர்கள் கால் பதித்தனர். ஐரோப்பாவில் இருந்து முதன் முதலாக போர்த்துகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் மலாய் பகுதிக்கு வந்தனர். அவர்களுக்கு பின் டச்சுக்காரர்கள் வந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகரித்தது. இந்தியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் மக்கள் மலாய் தீபகற்ப பகுதிக்கு வாழ்வாதாரத்துக்காக குடிபெயர்ந்தனர். 2ஆம் உலகப் போரின் போது மலாய் மீது ஜப்பான் போர் தொடுத்ததால் ஆங்கிலேயர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. உலகப் போரில் ஜப்பான் தோற்றபின் 1946 மலாயன் ஒன்றியத்தை ஆங்கிலேயர்கள் உருவாக்கினர். ஆனால் பூர்வகுடி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் 1948 ஃபெடரேஷன் ஆஃப் மலாயா உருவானது. ஆனால் 1957 வரை அந்த நாடு பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தது. 1957 ஆங்கிலேயர்களிடமிருந்து முழு சுதந்திரம் பெற்றது மலாயா. 1963 செப்டம்பர் மாதம் 16 மலாயா, சிங்கப்பூர், சராபக் மற்றும் வட போர்னியோ ஆகிய 4 பகுதிகளும் இணைந்து ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியா உருவானது. 1965 வரை மலேசியாவின் ஒரு பகுதியாக இருந்த சிங்கப்பூர் 1965 மலேசியாவில் இருந்து பிரிந்து தனி நாடானது.